हरि ओम श्री गुरुभ्यो नमः महापरिवा शरणं सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मद आचार्य पर्यंतां वंदे गुरु परंपरां श्रुति स्मृति पुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं अपार करुणा सिंधुं ज्ञानदं शांतरूपिणं श्रीचंद्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहं पूज्य श्री चंद्रशेखरेंद्र सरस्वती स्वामीगल अरुलिय दुर्गा पंचरत्नम दुर्गा पंचरत्न श्लोकत पतियुं महापेरियवा எந்த இடத்துல இந்த ஸ்லோகம் எழுதினா அந்த கோவிலோட மகிமை என்ன இதெல்லாம் அடுத்து வரும் நாட்கள்ல பார்க்க போறோம். காஞ்சி காமக்கோட்டி பீட்டத்தோட 68வது பீட்டாதிபதியாக இருந்தவர் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். மகா சுவாமிகள், காஞ்சி மகான், பரமாச்சாரியார், மகா பெரியவா, பெரியவா, உமாச்சி தாத்தா, காஞ்சி முனி இப்படின்னு பல அன்பான பெயர்களால் அழைக்கப்பட்டவர். ஆதி ஆச்சாரியாள் ஆதிசங்கர பகவத் பாதாளோட அவதாரமாக, காமாட்சியின் ஸ்வரூபமாக, சிவபெருமானோட அம்சமாகவே அவதரித்தவர் மகாபெரியவா. தன்னுடைய 13வது வயதில் 68வது பீட்டாதிபதியாக பொறுப்பு ஏற்று அவர் வாழ்ந்த 100 ஆண்டு காலத்தில் வேதத்தின்படி தர்மசாஸ்திரத்தின்படி பீட்டத்தோட நியமானங்கள் படி அதற்கெல்லாம் மேல் கருணை கடலாக அன்பையும் கருணையும் வரும் அத்தனை பக்தர்களுக்கும் பொழிந்து இன்னிக்கும் பிரத்யக்ஷமாக நம்மளோட இருப்பது மகாபெரியவா. ஆதி ஆச்சாரியாள் எழுதின அற்புத கிரந்தங்கள் அத்தனையும் எல்லாரையும் போய் சேரணும், அந்த கிரந்தங்கள் எல்லாரும் படிக்கணும். சின்ன சின்ன ஸ்லோகங்கள்லேருந்து பெரிய கிரந்தங்கள், சௌந்தரிய லஹரி, சிவானந்த லஹரி, பகவானோட நாம உச்சாரணம், ஸ்மரணம், இது எப்போவுமே நடக்கணும் அப்படின்னு அந்த பரம்பொருள் தத்துவத்தை பாமரனுக்கும் விளங்கும் வண்ணம் எடுத்து சொன்னது மகாபெரியவா. நித்திய அனுஷ்டானங்கள் கடைபிடித்து வாழணும், தர்ம நெறி பிரகாரம் வாழணும், நல்லது செய்யணும், எல்லா ஜீவராசிகளிடத்திலையும் அன்பு இருக்கணும், முடிஞ்ச உதவியை எல்லாருக்கும் பண்ணணும், எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் பகவானோட ஸ்மரணை இருக்கணும் அப்படின்னு வாய் வார்த்தையால் மட்டும் சொல்லாமல் அதை தன் வாழ்க்கையாகவே வாழ்ந்து காட்டினவர் மகாபெரியவா. அவரோட நாமத்தை சொல்றதுக்கு, அவரை நினைக்கிறதுக்கு, அவருக்கு பூஜை பண்றதுக்கு, ஏன் அவர் எழுதின இந்த ஸ்லோகத்தை படிக்கிறதுக்கு கூட நம்மெல்லாம் ஏதோ ஒரு ஜென்மா, பூர்வ ஜென்மாலேயோ இந்த ஜென்மாலேயோ ஏதோ ஒரு விதமான புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஆதி ஆச்சாரியாளோட ஸ்லோகங்கள் அப்பேற்பட்ட ஆழ்ந்த சாரம் உடைய ஸ்லோகங்கள், எல்லாருக்கும் சேரணும் அப்படின்னு பிரயத்தனம் பண்ணின பெரியவா நிறைய ஸ்லோகங்கள் எழுதினது கிடையாது. அவருக்கு தெரியாத பாஷை இல்லை, சாஸ்திரம் இல்லை, ஸ்லோகங்கள் இல்லை. இருந்தாலும் அவர் ரொம்ப குறைச்சலாக தான் ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார். அதில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்லோகம் இந்த துர்கா பஞ்சரத்னம். 13 வயசில் பீட்டாதிபதியாகி அடுத்த 87 ஆண்டுகள் பெரியவா இருந்த காலத்தில் பெரியவா நிறைய வருஷங்கள் நான் இங்கேயே இருக்க போகிறேன் அப்படின்னு தங்கின இடம் தேனம்பாக்கம். காஞ்சிபுரத்தில் காஞ்சி மட்டத்திலேருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் அமைந்த தேனம்பாக்கம். 1950களில் சில பேர் 54ன்னு சொல்கிறா, சில பேர் 55ன்னு சொல்கிறா. இந்த காலகட்டத்தில் பெரியவா இந்த கோவில் வழியாக போகும்போது கோவில் ரொம்ப பாழடைஞ்சு இருந்ததையும் சுற்றி முட்காடு அதை இருக்கிறதையும் பார்த்து கோவிலை பார்க்குறா.
எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த கோவில். கோவிலோட கர்ப்பகிரகத்துல ஆதி ஆச்சாரியாள், பொதுவாக எந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளேயும் ஆச்சாரியாளோட வடிவம் பார்க்க முடியாது. எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த கோவில், ஆச்சாரியாளே வந்து தங்கி பூஜை பண்ணின கோவில். இந்த கோவிலை புதுப்பித்து இந்த கோவிலோட மகிமை எல்லாருக்கும் புரிஞ்சு பகவானோட அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு மகாபெரியவா பல ஆண்டு காலம் அந்த கோவில்லையே தங்கிட்டா. கோவில் திருப்பணியிலேருந்து கும்பாபிஷேகம்லேருந்து அந்த இடத்த சுத்தம் பண்ணுறதுலேருந்து பகவானுக்கு ஆராதனை பண்ணுறதுலேருந்து எல்லா பொறுப்பையும் ஏத்துண்டு இனிமே இதுதான் என் இடம், நான் இருக்க போகிற இடம் அப்படின்னு மகாபெரியவா தேனம்பாக்கம் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் தங்கிட்டா. பெரியவா தங்கியிருந்த காலகட்டத்தில் அந்த கோவிலில் இருக்கும் விஷ்ணு துர்கை, சங்கு சக்கரம் ஏந்திய விஷ்ணு துர்கை, அந்த அம்பாள் மேலே எழுதினது தான் துர்கா பஞ்சரத்னம், 5 ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்தோத்திரம். இது பெரியவா எப்படி எழுதினா, எப்போ எழுதினா, அதை எப்படி முடிச்சா அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு, அதையும் பார்ப்போம். இந்த கோவிலோட மகிமை என்ன, இந்த கோவிலோட சிறப்பு என்ன, அதையும் பார்ப்போம். மகாபெரிவா தேனம்பாக்கத்தில் பல வருஷங்கள் தங்கியிருந்தா. அதில் ரொம்பவும் மனசை நெகிழ வைக்கும் நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, அந்த தங்கி இருந்த பல ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 20 வருஷம், அதில் ஓராண்டு காலம் கர்ப்பவாசம், ஒரு சின்ன 10 அடி அறைக்குள்ள தங்கி அந்த அறையை விட்டு பெரிவா வரவே இல்லை. அந்த கர்ப்பவாசம் காலம் முழுவதும் மகாபெரியவா அந்த அறையை ஒட்டின கிணறு ஸ்நானம் பண்ணி அங்கேந்தே பகவானை தரிசனம் பண்ணுற மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி கொண்டு பிரம்மபுரீஸ்வரரோட கோபுர தரிசனத்துக்காக ஏணிப்படிகள் கட்டி அந்த அறைக்குள்ளேயே 10 மாதங்கள் கர்ப்பவாசம். எதுக்காக இந்த கர்ப்பவாசம் இருந்தா, ஏன் வெளியில வரல, அந்த கர்ப்பவாசம் இருந்தபோது பெரியவா உள்ள என்ன பண்ணினா, இதெல்லாம் அவருக்கு மட்டும்தான் தெரியும். பெரியவா என்ன பண்ணியிருப்பா, லோகக்ஷேமத்துக்காக பிரார்த்தனை பண்ணியிருப்பா, எல்லாரும் நன்னா இருக்கணும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணியிருப்பா. அந்த அறை இன்னமும் தேனம்பாக்கத்துல ரொம்ப அழகா பாதுகாக்கப்பட்டு அந்த அறைக்குள்ள நம்ம போனாலே அங்க பெரியவாளை பிரத்யக்ஷமா உணரலாம். பல பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த கோவிலுக்கு போனா அங்க இருக்கிற அதிர்வுகள், அந்த வைப்ரேஷன்ஸ் என்னால உணர முடியறது அப்படின்னு. எனக்கு வாழ்க்கையில நிறைய கோவில்கள் போயிருந்தாலும் அந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு சம்பவிச்சது கிடையாது. ஆனா தேனம்பாக்கத்துல முத முதல்ல அந்த பெரியவா தங்கின அறையில காலடி எடுத்து வைக்கும்போது நமக்கே அறியாத ஒரு உணர்ச்சி. தேனம்பாக்கத்துல பெரியவா பயன்படுத்தின பொருட்கள், அவரோட மேனா, அவர் விஸ்ராந்திக்கும் கட்டில், இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது பெரியவாளை அங்க பிரத்யக்ஷமா நம்மளால உணர முடியும். இது வரைக்கும் நீங்க தேனம்பாக்கம் போனதில்லை அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு ஸ்தலம், தியானம் பண்ண வேண்டிய ஒரு அறை. மகாபெரிவா அருளின இந்த துர்கா பஞ்சரத்ன ஸ்லோகத்தை நம்ம எல்லாரும் கத்துண்டு மகாபெரிவாளோட ஜெயந்தி அன்னைக்கு பெரிவாளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி பகவானோட அருளாலும் ஆதி ஆச்சாரியாள் அனுகிரகத்தாலும் மகாபெரியவாளோட பரிபூர்ண ஆசியாலும் இது நல்லபடி நடந்து எல்லாரும் கத்துக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம், அது கூட இந்த கோவிலோட மகிமை என்ன, மகாபெரிவா இந்த ஸ்லோகத்தை எப்படி எழுதினா, துர்கையோட அவதார கதை, இது மூணுமே பார்க்க போறோம். மகாபெரிவா சரணம், சர்வம் சந்திரசேகரம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து.